ஏ காய்ஸ் ஜீது உங்கள் ட்ரிபிள் நைன் ப்ளஸ் வரைக்கமே நான் உங்கள் ட்ராவலன். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கீபோர்ட் அண்ட் மவுஸை வச்சு கேம் ப்ளே பண்ணியிருக்கேன் கைஸ். அதுவும் ட்ரைனிங் மேட்ச்சில் ட்ரை பண்ணுறேன். ஸோ வேறு லெவலில் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் தான் விளையாடுவோம், ஸோ ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஆனால் இந்த தடவை வந்துன்னா கீபோர்ட் அண்ட் மவுஸில் யூஸ் பண்ணிட்டுருக்கான். ஸோ கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது கைஸ். ஸோ நான் ஃபஸ்ட்லாம் நினச்சேன்னா பிசி பிளேயர்ப்பா, பிசி பிளேயர்லாம் பிசி வச்சிருப்பாங்க, சும்மா வேறு லெவலில் விளையாடுவாங்க அப்படின்னு நினச்சேன். உண்மையாகவே கீபோர்ட் அண்ட் மவுஸில் வந்து நான் ட்ரை பண்ணும்போது இப்போ தான் வந்து அவங்களோட கஷ்டம் எனக்கு புரிஞ்சுது, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவங்க வந்து கற்றுட்ருப்பாங்க அப்படின்றது எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் கைஸ். ஸோ இப்போ பாருங்கள் நான் எப்படிலாம் ப்ளே பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஒவ்வொரு வீடியோவிலும் அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல தான் சொல்லுவேன். ஸோ எதுக்காக சொன்னால், ஸோ அவங்களுக்கு அவங்களுடைய ஒரு சின்ன மோட்டிவேஷன், அவங்களோட சொல்கிற ஒரு சில லைக்கு அந்த மாதிரி கமெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் வந்து அடுத்தடுத்து வீடியோஸ்லாம் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஸோ ஓகே கைஸ் வந்து வாங்க வந்து வீடியோக்குள்ளே போயிட்டு நான் எப்படி விளாண்டுருக்கேன் அப்படின்றத பாருங்கள். ஸோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்ல, ஸோ ஓகே விளாட்றா இல்லை வந்து கொஞ்சம் நல்லா விளாட்றா அப்படின்ட்டு. சரி வாங்க வந்து வீட்டில் போகலாம். அது மட்டும் இல்லை கைஸ், இந்த அதாவது இந்த கேம் பிளேக்கு அப்புறம் வந்து நான் என்னென்ன கீலாம் யூஸ் பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் நீங்களும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த கீ யூஸ் பண்ணுங்கள். ஸோ இல்லைனா வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். சரி வாங்க வந்து இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், நான் வந்து என்னென்ன கீஸ்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்றது உங்ககிட்ட காமிச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் கண்ட்ரோல் எங்கேப்பா கண்ட்ரோல், ஓகே இங்கே வந்து கஸ்டம் ஹெச்டி செட்டிங்ஸ்க்கு வந்துக்கிறேன். வந்ததுக்கப்புறம் அந்த எங்கேயா அந்த கண்ணு மாதிரி இருக்குமே, ஆ ஓகே இப்போ இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா, நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களால் பார்க்க முடியும். ஸோ மேப்புக்கு எம், அப்புறம் முடி வந்து மெடிக்கிட்டுக்கு வந்து F1. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேக்கா, பேக்குக்கு வந்து F2. ஸோ F2 வந்து இங்கேயும் வச்சுருப்பேன், இங்கேயும் வச்சுருப்பேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறதுக்கு F2 தான், F2 ஓப்பன் பண்ணுவேன் அதிலே க்ளோஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவே பண்ணுறதுக்கு H, இது வந்து கீபோர்டு இது மவுஸ் கண்ட்ரோலில் வந்துடும். ஸோ ஃபயர் பட்டனு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து ஜம்பிங்க்கு, ஸ்கோப் வந்து ஷிஃப்ட்டு, அப்புறம் ப்ளூட் அடிக்கிறது 1-4, கன் எடுக்கிறதுக்கு 6, அப்புறம் வந்து மாற்றுறதுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு F, அப்புறம் வந்து பேனு அந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கிறதுக்கு வந்து G வச்சுருக்கேன். ஸோ எமோட்டு கைஸ், ஸோ எமோட்டுக்கு வந்து நான் 5 அமுத்திட்டு அப்படியே 1 அமுத்தினேன்னா எமோட்டு வந்து போட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல சர்க்கிள் மாதிரி வரும்ல, அந்த இடத்துல நான் வந்து 1 வச்சுருக்கேன், அடுத்து 2-3 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ 1-5 அமுச்சு அப்படியே வந்து நீங்கள் என்ன எமோட்டு போட போகிறீங்களோ அதை வச்சுக்கலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது ஜாக்கெட் டிஃபால்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளோவால்,
க்ளோவால் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா செட்டப் க்ளோவாலுக்காக செட் பண்ணியிருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ப்ரெஸ் பண்ணிட்டா க்ளோவால் எடுக்கும், ப்ளஸ் அதே டைமில் இங்கே பார்த்தீங்களா இங்கே செட்டப்பில் வச்சிருக்கேன்னா ஸோ உட்காந்துருக்கும் போதும் சி, ஸோ சி ப்ரெஸ் பண்ணாவே உட்காந்து தான் க்ளோவாலே எடுப்பான். ஸோ அப்படியே வந்து நான் மவுஸ் யூஸ் பண்ணி இது பண்ணிவிடுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பி வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ இது எதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து பர்ச்சேஸுக்கு, இப்போ வந்து நான் கிளாஸ் கூட போகும்போது பர்ச்சேஸ் பண்ணுவோம்ல, ஸோ இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு பி அமிச்சா வந்து பர்ச்சேஸ் ஆகிடும் ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமம் வந்து இவ்வளோதான் கைஸ். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுங்கள்.